இந்த வீடியோ எனக்கு ஒரு எஸ் த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பண்ண சம்பாருங்க. பிக் பாஸ் இன்னைக்கான எபிசோட் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கான எபிசோட் வந்து நேற்று எபிசோட் அதுக்கு முந்தின எபிசோட் வந்து பயங்கர ஒரு எமோஷனலான ஒரு எபிசோடாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கான எபிசோட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து லாஸ்ட்டாக நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களாம் அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அழுதுட்டு இருக்காங்க. கவின் இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அழுகை சுற்றி எல்லாருமே உட்காந்துட்டு லாஸ்ட்லியா இன்னும் கரெக்டாக ஒரு 9 நாள் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு சாண்டி மாஸ்டரா தான் வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி ஐஸ்வர்யா தத்தா வந்து உள்ள வந்தாங்க. வழக்கம் போல இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகத், யாஷிகா, ரித்விகா, ஜனனி ஐயா சொல்லிட்டு 4 பேர் வந்து உள்ள வந்திருந்தாங்க இல்லையா. ஐஸ்வர்யா தத்தா உள்ள வந்திருக்காங்க. அவங்க வழக்கம் போல வந்து இதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருந்தாங்க. ஐஸ்வர்யா தத்தா உள்ள வரும்போது பயங்கர ஒரு கிளாமரா அந்த டான்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா அந்த டிரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல வந்து ஸ்கர்ட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதை தூக்கி கையில வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டே வந்து பெருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் அந்த போஸ்டர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரியான சில எலமெண்ட்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. மறுபடியும் காலையில் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர ஒரு ஹாப்பியாக வந்து இருந்தாங்க. சாண்டி மாஸ்டர் காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தோசை எப்படி சொல்லணும் தெரியுமா, இந்த தோசை முறுமுறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து செய்யணும், அதுவும் அந்த தோசை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அங்கே பாரு நிலா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்லேயாவும் வந்து இந்த ஒரு பல கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு ஓகே அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு டாஸ்க்கும் வந்து நடந்துச்சு. ஐஸ்வர்யா தத்தா வந்து இருக்கும் போதே வந்து இந்த யார் ஊதியம் வந்து இந்த ஒரு சைடில் வந்து ஒரு கோன் பேப்பர் மாதிரி இருக்கும், அதை இன்னொரு ஒரு எண்டுக்கு வந்து கொண்டு போகணும், அந்த ஒரு டாஸ்க்கில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல் தர்ஷன் வந்து வின் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வந்து எல்லா அந்த ஒரு ரோப்பு எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கும்போது யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்க ஈஸியாக ஊதிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க் அப்படிப்பட்ட ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு. அதில் வழக்கம் போல் தர்ஷனும் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் லாஸ்ட்லியாக இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னும் வந்து பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட்லியாக வழக்கம் போல் பயங்கர ஒரு ஜாலியாக மாறிட்டாங்க. பிக் பாஸ் கூட ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், பிக் பாஸ் வந்து லாஸ்ட்லியாக கன்ஃபெஷன் ரூம் வாங்க சொல்லி கூப்பிட்டதாக இருக்கட்டும், அந்த லெட்டர் வந்து படிக்கும்போது என்ன லாஸ்ட்லியா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா அப்படின்றதா இருக்கட்டும், கடைசி போகும்போது லாஸ்ட்லியா வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, பிக் பாஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது பிடிக்கும் லாஸ்ட்லியா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அந்த பவுலை வந்து நிரப்ப போகிறாங்க, அந்த ஸ்பான்ச் வந்து அப்படி பறந்துட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் தர்ஷன் வந்து அந்த ஒரு டாஸ்க்கை செம்மையாக முடிச்சு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தெரியும் இல்லையா எப்படி இந்த ஒரு எபிசோடை வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து வந்தால் மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் செம்மையாக ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து கேம் அப்படின்னு விளாண்டுட்டு இருந்தாலும் நிறைய பேர் இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து இருக்கும், அப்படி நீங்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனவங்கள யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கிட்ட கேம் வந்து கேட்கும் போது அந்த ஒரு டாஸ்க் கேட்கும் போது ஓகே இது கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தர்ஷன் வந்து பேசும்போது சேரன் அண்ணன், ஆனால் அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் நிறைய ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க, வெளியே வந்தவொன்னே அண்ணி கையில் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தர்ஷன் அவரோட விஷயத்த வந்து சொன்னாங்க. அண்ட் செரின் வந்து சொல்லும் போது நான் வந்து ஒருத்தரை மட்டும் இந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வந்து சொல்ல முடியாது, அபிராமி அண்ட் சாக்ஷி இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து நாங்கள் எல்லாருமே இருந்தோம், அவங்க வெளியே போனாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, அவங்கள நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி செரின் வந்து சொன்னாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டர் சொல்லும் போது கவின் பையன் அவனும் நானும் சேர்ந்து இந்த ஃபைனல் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் நினச்சிட்டு இருந்தேன், அந்த மெடல் கூட அங்கே தான் இருக்குது, நான் வந்து மனசில் நினைக்கிறது வந்து ஃபினாலே போகும்போது கண்டிப்பாக கவின் என் கூட வர மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணிப்பேன், அந்த அளவுக்கு அவனை வந்து ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன், அவன் இந்த வீட்டில் இல்லைனாலும் சரி என் நெஞ்சில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஒரு சூப்பராக சாண்டி மாஸ்டர் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்றது பயங்கர ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்லேயே வந்து என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும்போது வழக்கம் போல் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஆர்டரில் வந்தாங்க, நான் அபிராமியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சேரப்பாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட என்னோட சாரி வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை சொன்னதுக்கப்புறம் என்ன கவின் வந்து மிஸ் ஆகிறாரேன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக கவினை பற்றி செம்மையாக நிறைய விஷயத்தை வந்து பேசினாங்க. கவின் ஸ்டார்டிங்கில் வந்து அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது அப்படியே அப்படியே அப்படி செம்மையாக வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவினை பற்றி ஒரு பெரிய நேரம் வந்து பேச
பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சோகத்தை எல்லாத்தையும் நான் வெளியே காட்டக்கூடாது, ஒரு பழைய ஒரு ஆசிலியாவை நான் வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலில் இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கவினை பற்றின நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. முகின் வந்து சொல்லும் போது, எனக்கு இந்த வீட்டில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து அபிராமியை தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அபிராமி எனக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக என் கிட்டே வந்து பேசி என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சு என் ஃபேமிலியோட விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வந்து அபிராமி கிட்டே வந்து பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து செம்மையான ஒரு பொண்ணு அபிராமி எனக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முகினும் அவரோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் இன்னொரு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பால் கண்ணை கட்டி விட்டுருவாங்க, ஒரு பாலை வந்து கரெக்டாக அந்த கோலில் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாலில் வந்து என்ன ஒரு டேக் எழுதியிருக்கோ அதை வந்து பிக் பாஸ் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து முகின தரமத்தை எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கோல் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாங்க. லாஸ்ட்லியாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பாலில் வந்து பிக் பாஸோட ஒரு செல்ஃபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் கூட எப்படி வந்து செல்ஃபி எடுக்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைசரி பார்த்தே இருக்கோம், எதுவுமே நடக்கலை அப்படின்றத கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். லாஸ்ட்லியாக ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டாங்க கேமரா கிட்ட, பிக் பாஸ் நீங்கள் ஒரு வாய்ஸ் பேசுகிறீங்களா அவரோட சேர்ந்து நான் வந்து செல்ஃபி எடுக்கணும், அதான் இந்த கோல் அடிச்சுனா நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணு பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஸ்டார்டிங்காக சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்றத கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் வந்து நடக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அதே மாதிரி வந்து தர்ஷன் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா அந்த புரோட்டா அந்த சிக்கன் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு பதிலாக பிரியாணி வந்து அமிச்சிட்டாங்க, அது புரோட்டா சிக்கன் வந்து கிடைக்கல அப்படின்றது இன்னொரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நாளைக்கு எபிசோடாவது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபைனல் வரைக்குமே பிக் பாஸ் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னைக்கான எபிசோட் வந்து பார்த்தீங்களா ஓகேவா, பிடிச்சிருந்தா ஒரு ஆவரேஜாக ஓகே தெரியுமான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குது, யார் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே ஓட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குட் நைட், பை பை. இந்த வீடியோ எனக்கு ஒரு எஸ் 3 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பண்ண சம்பாருங்க.